மாளிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி கல்வியும் கேள்வியும். பிரெய்னோ பிரெயின் அகாடமியின் தொழில்நுட்ப இயக்குநர் அருள் சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட இந்த பிரெய்னோ பிரெயின் அகாடமியின் நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன குறித்து விரிவா பேசலாம். நேயர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். இந்த பிரெய்னோ பிரெயின் அகாடமி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. பிரெய்னோ பிரெயின் 2003 சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன். பிரெய்னோ பிரெயின் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 35 கண்ட்ரீஸில் இருக்குது. பிரெய்னோ பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான ஒரு பயிற்சி பட்டறைன்னு சொல்லலாம். அதாவது 4 to 14 இயர்ஸ் எல்கேஜியிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், கிரியேட்டிவிட்டி, ஸோ பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். யூஸ்வலாக குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டடாக இருப்பாங்க, இல்லைனா ரைட் பிரெயின் டாமினேட்டட். இந்த லெஃப்ட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க, இல்லைனா ரைட் பிரெயினை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ பிரெய்னோ பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்துகிற குழந்தைகள் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. பிரெயினோட ரிசர்ச் என்ன சொல்லுது, ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்துறது தான் மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிரெய்னோ பிரெயினோட நோக்கம் வந்து குழந்தைங்களுக்கு அத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். நீங்க வந்து அதாவது இது பிரெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்களை சொல்லிடலாம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரெய்னோ பிரெயின் அகாடமியின் செயல்பாடுகள் என்ன, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்களும் கேட்கலாம். டெலிபோன் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் 6462820, வெளியூர் நேயர்கள் 0444170077, கைபேசி எண்கள் 9444901011, 9444901021, வெளிநாட்டு நேயர்கள் 00914425390700. நம்ம தொடர்ந்து பேசலாம். இது வந்து பிரெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றீங்க சார். பொதுவாக வந்து ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்களுக்கு ரைட் சைட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இந்த பிரெயினோடைய ஃபங்க்ஷன் சொல்லுங்க. ரைட் சைட் பிரெயின் வந்து என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, லெஃப்ட் சைட் பிரெயின் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னு? கண்டிப்பா, இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் த ரைட் லிம்ப்ஸ். ஸோ ரைட் ஹேண்டையும் ரைட் லெக்கையும் வந்து லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் வந்து லெஃப்ட் லிம்ப்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நேச்சுரலாக ஒரு குழந்தை வந்து லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் ரைட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டு யாராக இருந்தால் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்டுக்கு மாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டும் நல்ல ஹேண்ட் தான், ரைட் ஹேண்டும் நல்லது தான். ஸோ அந்த குழந்தை வந்து எழுதுகிறான் அப்படின்னும் போது அது ஒரு ஃபார்மேஷன், அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாஜிக்கல் பிரெயின். ஸோ இது எது செய்யணும், அனுபவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய, ஆமாம், அனுபவங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அறிவை வைத்து இயங்குவது லெஃப்ட் பிரெயின். இட்ஸ் அ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பிரெயின். இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, லாங்குவேஜ், கிராமர், இதெல்லாமே லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரியேட்டிவ் பிரெயின், ஆர்ட். ஸோ கிரியேட்டிவிட்டி ஒரு அதர் தென் இப்போ அகாடமிக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் பிரெயின், ஆர்டிஸ்டிக் ஒரு கலைநயம் அப்படின்னா ரைட் பிரெயின். ஸோ இந்த ரெண்டு பக்கம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் நம்ம பாடி வந்து ஒரு ஹார்ட்வேர்னா பிரெயின் தான் நம்ம சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிரெயின், ஆனால் அதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம அட்டென்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கிவ் லாட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு நாலேஜ். இப்போ நாலேஜ் அப்படின்னா அறிவு, ஒன்றை அறிந்து கொள்ளுதல். இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ஜியாகிரஃபி டீச்சர் வராங்கன்னா ஜியாகிரஃபி பற்றி ஒரு சாப்டர் சொல்லி கொடுக்குறாங்க. செகண்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரி டீச்சர், சயின்ஸ் டீச்சர், இதெல்லாமே அறிவு தான். ஸோ ஐ எம் அக்வைரிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த அறிவுன்றது ஒன்று, அந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இன்னொன்று. ஸோ நாலேஜும் ஸ்கில்ஸும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நாலேஜ் நிறைய கொடுக்குறோம், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப்இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த நாலேஜை நிறைய மெஷர் பண்ணுறோம். வேற ஸ்கில்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஷியஸாக கொடுக்கறதில்ல, ஒரு ரொம்ப ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான் கிட்ஸ் ஸ்கில்ஸ் வளருதுன்னு சொல்லலாம். ஸோ பிரெய்னோ பிரெயின் அந்த வகையில் இட்ஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ பிரெய்னோ பிரெயினில் வந்து சென்னையில் உங்கள் பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? பிரெய்னோ பிரெயினில் வர பசங்களுக்கு வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, என்ன சப்ஜெக்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ஸோ அதான் பிரெய்னோ பிரெயின் வந்து 35 கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்தியா முழுக்க ஒரு 900 சென்டர்ஸ் இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பிரெய்னோ பிரெயின் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சென்னையில் மோர் தென் 100 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் பிரெய்னோ பிரெயின் சென்டர் எங்கே இருக்கணும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அவங்க வந்து திரையில் தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ஸை கால் பண்ணாவே அவங்க வீடு பக்கத்தில் எங்கே சென்டர் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க.
அப்போ உங்களோட அடுத்த கேள்வி, எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸ் தான். ஸோ நாலேஜ் வந்து நிறைய ரூபங்களில் குழந்தைங்களுக்கு கிடைக்குது, ஆனால் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு குழந்தைங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் தான். ஸோ எந்த குழந்தைக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கோ அந்த குழந்தை வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா டீச்சர் சொல்கிறத ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நைன் புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிச்சோம் அப்படின்னா அதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ எந்த குழந்தைக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கோ அவங்க நேச்சுரலாக லிசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் நல்லாயிருக்கும், அப்சர்வேஷன் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்ததுன்னா லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும், லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தால் அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும், இது எல்லாமே நல்லா இருந்தால் லேர்னிங் அபிலிட்டி கற்கும் திறன் நல்லாயிருக்கும், கற்கும் திறன் நல்லா இருந்ததுன்னா மெமரி பவர் நல்லாயிருக்கும், மெமரி பவர் நல்லா இருந்தால் ரிட்டன்ஷன் படித்த விஷயத்தை நினைவுக்கு வர முடியும். ஸோ பேசிக் இந்த அஞ்சு ஆறு விஷயங்கள் கரெக்டாக அமைஞ்சிட்டாவே அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் வந்து ஹை அச்சீவர் ஆகிடுவோம். ஓகே, ஏன்னா படித்ததை மறக்கவே மாட்டோம், அந்தளவுக்கு பர்ஃபார்மர் ஆகிடுவான். ஸோ இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து படி படி அப்படின்னு குழந்தைங்களை சொல்கிறத விட குழந்தைய நம்ம குழந்தை படிக்கல அப்படின்னா அவன் படிப்பதற்குரிய திறன்கள் நம்ம குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல பிரெய்னோ பிரெயின் மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாலு வயசுல ஒரு குழந்தை உங்க இதுல பிரெய்னோ பிரெயின்ல ஜாயின் பண்ணா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான டீச்சிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டு கோர்ஸ் இருக்கு, ஒன்று வந்து பிரெய்னோ பிரெயின் கோர்ஸ், இன்னொன்று லிட்டில் பாப்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த பிரெய்னோ பிரெயின் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 14 இயர்ஸ், ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிரெய்னோ பிரெயின் பயிற்சி. இந்த லிட்டில் பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லிட்டில் பாப்ஸ் பயிற்சி. ஸோ அந்த நாலு வயசு வர குழந்தை வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், நாலு வயசு குழந்தைங்களுக்கு என்ன கோர்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்களை ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த அளவுக்கு கோர்ஸ் வந்து அப்போ அவங்க வரதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் தான், என்ஜாய் பண்ணி வருவாங்க. ஸோ பிரெய்னோ பிரெயின் நாட் ஒன்லி லிட்டில் பாப்ஸ், என்டையர் பிரெய்னோ பிரெயினே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது, ஒரு ஹாபி கிளாஸ் போகிற மாதிரி, ஒரு பாட்டு கிளாஸ் போனால் டான்ஸ் கிளாஸ் போனால் அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக போகும். அது மாதிரி பிரெய்னோ பிரெயின் கிளாஸுக்கு வீக்லி ஒன்ஸ் தான், ஓகே, வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரம் அந்த குழந்தை வருவாங்க. ஒரு பேட்சில் 15 குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அந்த டீச்சரோட பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். டோட்டலாக 10 லெவல் ப்ரோக்ராம், ஒரு லெவல் வந்து 3 மந்த்ஸ். ஓகே, ஸோ ஒரு லெவல் 3 மந்த்ஸ், எவ்ரி வீக் 2 hours கிளாஸஸ். ஸோ 3 மந்த்ஸ் முடித்த உடனே ஒரு எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் போவாங்க. அதே மாதிரி 3 மந்த்ஸ் முடிச்சோடனே 3rd லெவல், அப்படி எவ்ரி லெவல் 3 மந்த்ஸில் போயிட்டு இருப்பாங்க. 2 லெவல்ஸ் முடித்த உடனே பேரண்ட்ஸ் வந்து ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் பார்க்கலாம். ஏன்னா 10 லெவல்ஸும் படித்தாதான் சேஞ்சஸ் தெரியுன்றது இல்லை, ஒரு 2 லெவல்ஸ் முடித்தாவே பேரண்ட்ஸ் வந்து ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்கிற சைல்டு வந்து 60-65 வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்கனவே 60-70 வாங்கிட்டு இருக்கவங்க 80-90 வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா குழந்தைங்கள்ட்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். என்ன மாதிரியான டீச்சிங் கொடுக்குறீங்க, அந்த 2 hours-ஐ எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணி என்னென்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல உட்கார்றது ஸ்டில்னஸ்ஸே ஒரு பெரிய விஷயம். ஆமாம். ஸோ அவங்கள வந்து அந்த என்ன இப்போ சொன்ன பார்த்திங்களா, அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஐம்புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிக்கிறது. நான் பார்க்குறேன், கேட்குறேன், பார்க்குறதையும் கேட்குறதையும் வச்சு உணர்றேன். 4th ஸ்மெல் டேஸ்ட், ஸ்மெல் வாசனை உள்ள ஒரு பொருளுக்கு மட்டும்தான், டேஸ்ட்டு சாப்பிடும்போது மட்டும்தான். மீதி இந்த 3 புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிச்சோன்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ குழந்தைகளுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய ரெண்டு மணி நேரம் கிளாஸ்ல உட்கார மாட்டாங்களே, என் குழந்தை உட்காந்தா நான் ஃபீஸ் கட்டிடுறேங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமான விஷயம்னே சொல்லலாம். ஸோ எதுக்கு, ஏன்னா அந்த லிட்டில் பாப்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையானதாக இருக்கும். அந்த குழந்தைக்கு புக்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து கதை புக்கு படிக்கிறோமா இல்லை படிக்கிறோமான்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் ட்ராயிங் இருக்குது, டான்ஸ் இருக்குது, சிங்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பிரெயின் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு 15 குழந்தைகள் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி, ஒவ்வொருத்தரை சேலஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் ஜாய் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு குழந்தையும் கவனிக்கப்படும், ஒவ்வொரு குழந்தையும் அப்ரிஷியேட் பண்ணப்படும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. ஏன்னா 4 வயசு குழந்தைக்கு ஒரு எங்கே இதை திணிக்கிற மாதிரி இருக்குமோ, எங்கே பிரெயின் ஓப்பரேட் படித்தா கஷ்டமாக இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. இந்த ஏஜ் இளமையில் கல், நம்ம ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்கிற விஷயம்,
கேட்ச் தம் எங்கு தான். ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ இளம் வயதில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அவங்க ஒரு கிளாஸில் இவ்வளோ பேஜஸ் தான் போடுவாங்க, இவ்வளோ பேஜஸ் ஆக்டிவிட்டி தான் இருக்கும், இவ்வளோ பேஜஸ் ஃபன் தான் இருக்கும் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீச்சரும் ஒரு குழந்தை ஆகணும். ஆமாம், அவங்க லெவலுக்கு போய் அவங்கள வந்து டியூன் பண்ணி கொண்டு வரதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும் அதுக்கு. ஆமா, பிரைனோ பிரைன் ஒரு பாலிசி என்னன்னா, இஃப் யூ ஆர் டீச்சிங் எ 6 இயர் ஓல்ட், யூ ஹேவ் டு பிகம் எ 6 இயர் ஓல்ட். கரெக்ட். ஏன்னா அந்த டீச்சர் வந்து 9 ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கோ 8 ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கோ சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்தா அங்க வேலைக்கு ஆகாது, அந்த குழந்தை அடுத்த நாள் கிளாஸ்க்கு வராது. சோ டீச்சர் ஆல்சோ வில், டீச்சர் தான் போய்டுவாங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். சோ குழந்தை டீச்சர் வந்து அந்த அளவுக்கு அந்த குழந்தையோட மனநிலைக்கு போய் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைம். இப்போ இப்போ 4 இயர்ஸ் பார்த்துட்டோம் சார், இப்போ நீங்க 14 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. 14 இயர்ஸ்னா 8 ஸ்டாண்டர்ட் ஒரு 9 ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ ஆரம்பத்துலேருந்து படிக்காதவங்க ஒரு 4th 5th படிக்கும்போது கூட உங்க இதில் ஜாயின் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ அவங்க ஏஜ் அட் என்ட்ரி வந்து 4 to 14 இயர்ஸ். அவங்க 11th இயர்லயும் ஜாயின் பண்ணலாம், 12th இயர்லயும் ஜாயின் எப்போ நான் ஜாயின் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு படி. இப்போ உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா இங்கிலீஷ் இருக்கு, சயின்ஸ், மேக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பிரெயினோ பிரெயின்ல படிக்கிறது மூலமா அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப இதுவா வருவாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றோம், கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி, இதெல்லாமே. ஸோ லெஃப்ட் பிரெயின் நல்லா டெவலப்பா இருக்கிற குழந்தை ஏற்கனவே படிப்புல கெட்டிக்காரனா இருப்பான், ரைட் பிரெயின் வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கலாம். ரைட் பிரெயின் அதிகமாக டெவலப் பண்ணிருக்கிற குழந்தை வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் படிச்சு அப்படியே எழுதுறதுன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்காது. ஏன்னா அங்கே கிரியேட்டிவ்க்கு வாய்ப்பு இல்லை, கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு. ரெண்டு பிரெயினும் நல்லா டெவலப்பாக இருக்கிற குழந்தை ஒரு ஆல்ரவுண்டராக இருப்போம். ஸோ இந்த பிரெயினோ பிரெயின் என்ன பண்ணுறோம்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு அந்த மனக்கணக்கு போடுற சொல்லி கொடுக்கணும். அபக்கஸ் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அவங்களுக்கு லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் எக்ஸசைஸ் கொடுக்குறோம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ கால்குலேட்டரோட ஃபாஸ்ட்டாக துல்லியமாகவும், கால்குலேட்டரோட துல்லியம்னு சொல்ல, கால்குலேட்டரோட ஃபாஸ்ட்டாக, ஆஸ் அக்யூரேட் ஆஸ் அ கால்குலேட்டர், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா பேசிக்கலி அந்த கணக்கு போடுறது வந்து இட்ஸ் நாட் மேத்தமெட்டிக்ஸ், இட் இஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். ஓகே. ஸோ ரெண்டு பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஸோ அவங்க யூஸ்வலாக இப்போ ஏற்கனவே ஒரு பையன் ஆல்ரவுண்டராக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு மணி நேரம் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறான் அப்படின்னா, பிரெயினோ பிரெயினில் சேர்ந்து ஒரு 5th லெவல் 6th லெவல் வரும்போது அதே விஷயத்தை 20 நிமிஷத்தில் படித்து முடிச்சுருவாங்க. ஓகே. ஸோ தேர் கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி வில் இன்க்ரீஸ். ஓகே. நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ பிரெயினோ பிரெயினில் படித்த ஸ்டூடெண்ட்க்கும் அதை படிக்காமல் இருக்கிற ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இல்லை? ஸோ அந்த என்ன மாதிரியான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ பல விஷயங்கள். அதை ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி எதையுமே வேகமாக துல்லியமாக செய்தல். ஸோ இவங்ககிட்ட வந்து எதையுமே வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்கும், கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நிறைய ரூபத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், நிறைய டீச்சர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பா மக்கள் நிறைய பேர் அந்த படி அந்த 9th படிக்கிற குழந்தை வந்து பிரெயினோ பிரெயினில் படிக்கல, ஆனால் தங்கச்சி வந்து இப்போ பிரெயினோ பிரெயினில் படிக்கிறா. அப்படிபோது 11th படிக்கிற குழந்தை போடுற சம் எடுத்துக்கிற நேரத்தை விட 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த குழந்தை ஃபாஸ்ட்டாக போட்டுடுது. அப்போ பார்த்துக்கோங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அண்ணாவை காட்டிலும் ஃபாஸ்ட்டாக சம் போடுறான் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி ப்ராசஸிங் அபிலிட்டி இருக்குன்னு பாருங்க, அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஸோ எதுல செய்தாலும் அந்த வேகம் இருக்கும். அடுத்தது பிரெயினோ பிரெயினில் முன்வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து லைஃப் ஸ்கில்ஸ். ஒன்று வந்து பிரெயின் ஸ்கில்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் பயன்படுத்தும் போது ஏற்படுகின்ற திறன்கள். ரெண்டாவது விஷயம் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்ல வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான திறன்கள், ஃபார் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், தலைமை பண்புகள், அடுத்தது ஆர்கனைசேஷனல் ஒரு எப்படி கண்டக்ட் பண்ண ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு, டீம் ஒர்க், அப்புறம் ஸ்டேஜில் வந்து முன்னாடி பேசுறது, அந்த தன்னம்பிக்கை, ஃபியர் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா. ஏன்னா ஒரு 2.5 வருட பயிற்சி இது, ஒரு லெவல் 3 மாதம், ஒரு 10 லெவல் அந்த குழந்தை நம்ம கிட்ட படிக்கிறாங்க. ஸோ 2.5 வருடம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம். அதனால அந்த குழந்தைய வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கூட்டிகிட்டு போறோம்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து, சில குழந்தைங்க வந்து வரும்போதே தன் நம்பிக்கையோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வேற என்ன இல்லையோ அதை கொடுக்கலாம். எந்த குழந்தை வந்து பேசுறதுக்கு கூச்சப்படுதோ அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த சைல்டோட பர்சனாலிட்டியை இம்ப்ரோவைஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் மார்க் அதிகமாக வாங்குறது மட்டும் கிடையாது, கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு ஸ்கூலில் வந்து 40 மார்க் வாங்கிட்டு இருந்த குழந்தை 80 மார்க் மட்டும் வாங்குறான்றது பிரெயினோ பிரெயினுடைய, அது மட்டும் பிரெயினோ பிரெயினோட அளவீடு கிடையாது. ஸோ அந்த எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கணும், தலைமை பண்பு உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ பேசிக்கலி ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லா பிரெயினோ பிரெயின் குழந்தைகிட்டையும் இருக்கும்.
நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது டீச்சர்ஸ் வந்து இப்ப ஏதாவது கேட்டோம்னா உங்க குழந்தை மீனா கையே தூக்க மாட்டான், இப்ப கையே தூக்குறான். சோ இஸ் வாலண்டியரிங் பை ஹிம்செல்ஃப். சோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ இந்த பிரெய்னோ பிரெயின்ல படிச்சா இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ இது வந்து படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே தேவையான ஒண்ணு இதுதான். சோ ஸ்டேட் போர்ட் கரிக்குலம்ல இதை ஏன் இன்னும் அட்டாச் பண்ணாம இருக்காங்க, நீங்க அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க? இல்ல, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அந்த மாஸ் தான். அதாவது இது வந்து ஒரு ஸ்கில். இப்போ நீங்க சப்ஜெக்ட் டீச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நாலேஜ் டீச் பண்றீங்க அப்படின்னா, இப்ப காலேஜ்ல ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 40 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, 30 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு டீச்சர் டீச் பண்ணலாம். காலேஜ்ல பாத்தீங்கன்னா 200 பேர் இருந்தா கூட மைக்ல சொல்லிட்டு போயிடலாம், ஒரு டீச்சர் பேசிட்டு போயிடலாம். அங்க வந்து சப்ஜெக்ட் தான். ஸோ ஆனால் ஸ்கில் அப்படின்னும் போது இது வந்து ஒரு மியூசிக் மாதிரி, வீணை சொல்லிக் கொடுக்குற மாதிரி, பியானோ சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஸோ அங்கே வந்து ஒரு 1-to-1 அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் புரிஞ்சால் தான் செகண்ட் பேஜ் புரியும், தேர்ட் பேஜ் புரிஞ்சால் தான் ஃபோர்த் பேஜ் புரியும். ஸ்கூல் சப்ஜெக்ட்ல அப்படி இல்லை, நான் 10th சாப்டர் படிக்கல அன்னைக்கு ஆப்சென்ட்னா நான் சாய்ஸில் விட்டுருவேன். அந்த 10th சாப்டர் எனக்கு கடைசி வரைக்கும் நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருவேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பிரெய்னோ பிரெயினில் அந்த 4th கிளாஸ் அந்த குழந்தை அட்டன் பண்ணலன்னா 5th கிளாஸ் அட்டன் பண்ணுறது புரியாது. ஸோ அதனால ஒரு பேச்சில் 15 தான், 1-to-1 அட்டென்ஷன். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவாக அந்த குழந்தைக்கும் டீச்சருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த டீச்சர் கிட்ட அந்த 15 குழந்தைங்களுடைய ரெக்கார்ட் அப்படியே எல்லாமே டிப் ஆஃப் த இதுல இருக்கு, அவங்க கிட்ட யாரையுமே மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் நேர்களே, யார் யார் லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஓகே சார், ரொம்ப கம்மியா தான் இருக்கு மேடம். சார் பேசுங்க, பேசுங்க, லைன்ல இருக்கீங்க பேசுங்க. ஆ பேசுங்க. ஆ சார், பையன் வந்து 7th படிக்கிறான். சரிங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து கால் பண்றீங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? எனக்கு என்னால வந்து எழுத முடியல அப்படிங்கிறான். அதே மாதிரி எழுத்தும் வந்து சரியா எழுத மாட்டேங்கிறான், ரொம்ப இதுவா எழுதுறான். லோ, எப்படி சொல்றது, ரொம்ப லோவா இருக்கான் அவன் படிப்பு விஷயத்துல மட்டும். சரிங்க. ரொம்ப ரொம்ப நாளா இப்படிதான் இருந்தாரா, இல்ல திடீர்னு மாறிட்டாரா? இல்ல சார், அவன் பேசிக் கொஞ்ச நாள், ரொம்ப நாளாவே அவன் அப்படிதான் இருக்கான். சரிங்க, சரிங்க. நீங்க ஏதாவது வித்தியாசமா இப்ப மாத்தி செய்றீங்களான்னு பாருங்க. நீங்க யாராவது ஃபோர்ஸ் பண்றீங்களா, நீங்க ஏதாவது அவரை படிக்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்களா, இல்ல நீங்க இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப ஹெல்ப் பண்றது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பாருங்க. அப்படி எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னா ஐ திங்க் வேற எதுவும் இல்லை. நீங்க ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற போது கொஞ்சம் பெரிய குழந்தை தான். ஸோ என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. மார்க்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறாரு? சரிங்க. நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த மொபைல் நம்பர்ஸ கால் பண்ணுங்க. உங்க வீடு பக்கத்துல பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா அவருடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடிஸ், இப்ப நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா படிப்பு மேல ஒரு மிகப்பெரிய நாட்டம் இல்லாம இருக்காரு. ஆமா, சோ அதுக்காக மெனக்கட மாட்டேன்றாரு. எழுதுங்கன்னா கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்றாரு. எஃபர்ட்ஸ் போட மாட்டேன்றாரு. ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஜுகேட் பண்ணுங்க. அதாவது இது படி பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. இது எதுக்காக நான் சொல்றேன், நீ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, இதுக்காக தான் நான் இதை சொல்றேன், உன்னுடைய இஷ்டம் இஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாம ஒரு எஜுகேட் பண்ணிட்டு விட்டுருங்க. அவர் கொஞ்சம் டவுன் ஆனாலும் பரவாயில்லை, ஸ்கூல்ல திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை, திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணிடுவார். ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப திரிச்சோம் அப்படின்னா குழந்தைகள் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அதாவது நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரியும் இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரியும் இருக்கணும். அவரையே பொறுப்பை உணர்ந்து செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. ரொம்ப திணிக்க வேண்டாம், பட் அஜெண்டாவை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. அதை பத்தி எஜுகேட் பண்ணுங்க. பிரெய்னோ பிரெயின்ல சேர்த்து விடுங்க. பிரெய்னோ பிரெயின்ல சேர்ந்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஒரு படிப்பு சார்ந்த ஒரு மேல ஒரு நாட்டம் வரும், அந்த ஒரு ஆம்பியன்ஸே மாறிடும், அவரோட திங்கிங்கே மாறிடும்.
ஸோ நேச்சுரலாக என்னாகும், நீங்கள் ஸ்டோரி சொல்லலாம், நீங்கள் கதைகள் சொல்லலாம், இப்படி படித்தா இந்த மாதிரி ஆகலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம், கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கதைகள் சொல்லி மோட்டிவேட் பாருங்கள். என்ன பண்ணால் அவர் மோட்டிவேட் ஆவார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், அது மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே மோட்டிவேட் பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது, இதெல்லாம் ஆரோக்கியமான வழிமுறைகள். ஃபோர்ஸ் பண்ணுறது, மிரட்டுறது குழந்தைய வந்து இன்னும் ரெசிஸ்ட் பண்ண வச்சிடும். அதுதான் முக்கியமான கருத்து. நீங்கள் பிரெயின் ஓப்பனிங்ல சேர்த்து விடுங்க, கண்டிப்பாக சேஞ்சஸ் பார்த்துருங்க. ஒரு 6 மந்த்ஸில் அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுவார். உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. தற்போது ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். வல்லுநர்களையும் இயந்திரங்களையும் கொண்டு பயிற்சி கொடுக்கறதால உங்க திறமைக்கு 100% வேலை வாய்ப்பு நிச்சயம். சிஎஃப்டிஐல உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியே பல வகையான கோர்சஸ் இருக்கு. சிஎஃப்டிஐ படிப்புக்கு மட்டும் இல்லங்க, உங்களோட எதிர்கால கனவுக்கும் லட்சியத்துக்கும் அஸ்திவாரமாவும் இருக்கும். சிஎஃப்டிஐல படிச்சா வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். விருப்பம் இருந்தா போதும், உங்க வாழ்க்கை சிறப்பா மாறும். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பிரெய்னோ பிரெய்னோடைய அந்த காம்படிஷன் லெவல் எக்ஸாம்ஸ் வருதுல்ல, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிரெய்னோ பிரெய்னோடைய நேஷனல் காம்படிஷன் இருக்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 குழந்தைகள் கலந்துக்க போறாங்க. சென்னை ட்ரேட் சென்டர்ல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடக்க போகுது. ஸோ செப்டம்பர் 10 அன்னைக்கு ஆல் சென்னை சென்டர்ஸ், சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்லேருந்தும் குழந்தைகள் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரெய்னோ பிரெய்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல் காம்படிஷனும் வைப்போம். அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ரீஜனல் காம்படிஷன், அப்புறம் நேஷனல் காம்படிஷன் சவுத்துக்கு சென்னையிலையும் நார்த்துக்கு டெல்லியிலையும் நடக்கும். இந்த நேஷனல் காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா குழந்தைகளையும் ஒன்று திரட்டி ஒரு 10,000 குழந்தைகள் அப்படின்னு வந்து ஒரு பேட்சில் 1,000 சில்ட்ரன் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் அந்த ஹால் ஃபுல்லாக குழந்தைகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 3 மினிட்ஸில் 60 சம்ஸ் போடணும். அதான் க்வெஷ்சன். ஆமாம், 3 நிமிஷத்தில் 60 சம்ஸ். ஓகே, ஆனால் யாருனாலும் 60 சம்ஸ் போட முடியாது. ஆனால் ஒரு 40-45 அந்த மாதிரி குழந்தைகள் போட இருப்பாங்க. இது 2003 பிரெய்னோ பிரெய்ன் ஸ்டார்ட் பண்ணி 2005 காம்படிஷன் வைக்கும் போது க்வெஷ்சன் பேப்பரில் வந்து 35 க்வெஷ்சன் தான் இருந்தது. ஸோ குழந்தைங்க அவங்களாம் அதை போட முடியல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த 35-45 ஆக்கணும், 45-50 ஆக்கணும். இன்னைக்கு வந்து 60 க்வெஷ்சன்ஸ் பண்ணியிருக்கோம், 70 க்வெஷ்சன்ஸ் இருக்கு இன்னைக்கு 3 நிமிஷத்தில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸிங் தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வந்துட்டாங்க. வணக்கம், கல்வியும் கேள்வியும் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க? சார் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஓகே மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் என் பையன் 7th படிக்கிறான் சார். சரிமா. அவனுக்கு வந்து மேக்ஸ் எது உடனே புரியுது சார். ஒரு ரெண்டு அப்படின்னா அந்த ஒரு 2-3 நாள் ஞாபகம் இருக்கு சார். அப்புறமேட்டு அவன் பண்ணி திருப்பி ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்றான். அதாவது மறந்து ஞாபகம் வருதுன்னு சொல்றான் சார். சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. ஆவடி இருக்கு சார். ஆவடி. சென்னை. ஆவடிதான். நீங்க பிரெய்னோ பிரெய்ன்ல சேர்த்து விடுங்க. இப்போ அதாவது மறந்துடுறாரு, 2 நாள் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் 3வது நாள் மறந்துடுறாருன்னு சொல்றீங்க. பிரெய்னோ பிரெய்ன்ல சேர்த்து விடுங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல நான் இப்போ நினைவாற்றலுக்குன்னு ஒரு டிப் கொடுக்குறேன், பட் ஆனால் இந்த ஏஜ்ல குழந்தைங்களுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்க பிரெய்னோ பிரெய்ன்ல சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அவர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 10 லெவல்ஸ் முடிச்சிருவாரு. ஸோ அப்போ 10th படிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அவர்கிட்ட, அந்த 10 லெவல்ஸ் முடிக்கிற குழந்தைகிட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பார்க்க முடியும். ஸோ படிப்பில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகிட்ட ஆற்றல் இருக்கு. சொல்லுங்க மேடம். அவன் அழுகிறான் சார். எனக்கு நான் படிக்கிறோமா, ஆனா அங்க போனேன்னு எனக்கு மறந்து போயிடுன்றான் சார். அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு. அவனை வந்து ஓவரால் படிக்கலாம் கூட, அவனுக்கு என்னன்னு திட்டினா பண்ணலாம் எதுவும் பண்ணான், அவன் படிக்க ட்ரை பண்றான், திருப்பி அவன் மறந்துடுறான். அதனால அவன் வந்து திட்டினாமா என்ன பண்ணணும்னு தெரியாம நான் தான் சார் அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து படிச்சா போதும், பார்த்த விஷுவலா பார்த்துட்டு படிச்சா போதும். சில குழந்தைங்களுக்கு வாய் விட்டு சத்தமா படிக்கணும்,
ஏன்னா ஆடிட்ரி அவங்களுக்கு வந்து கேட்கும் போது தான் மனசுல தங்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்து படிச்சாவே மனசுல தங்கிடும், சில குழந்தைங்களுக்கு வாய் விட்டு படிக்கணும், சத்தமா படிச்சாதான் மனசுல தங்கும், சில குழந்தைங்களுக்கு எழுதி பார்த்தாதான் மனசுல தங்கும், ஏன்னா கைனஸ்தெட்டிக் அவங்க ஃபீல் பண்ணாதான் அவங்களுக்கு இதாகும். இன்னும் சில குழந்தைங்களுக்கு படிச்சதை கதையா சொன்னாதான் மனசுல பதியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறினாதான் மனசுல பதியும். அது மாதிரி உங்க குழந்தைக்கு அவன் படிக்கிற முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமான்னு பாருங்க. அவர் டக்குன்னு படிச்சுட்டு போறாரா, இல்லை எழுதி பார்க்கறாரா, இல்லை ஒரு படித்த விஷயத்தை பேசுறாரா அப்படின்னு பாருங்க. இது எது செய்தாலும் அது இது எல்லாமே செய்தாலும் எல்லாத்தையும் செஞ்சா இன்னும் நல்ல விஷயம் மறக்கவே மறக்காது. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், இன்னைக்கு படித்ததை 3 நாள் கழிச்சு திருப்பி படிக்கணும். அப்புறம் 3வது நாள் படித்ததை 7வது நாள் திருப்பி படிக்கணும். 7வது நாள் படித்ததை 10வது நாள் திருப்பி படித்தார்னா, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி படிச்சார்னா அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. ஏன்னா ஒரு முறை படிக்கிறாரு மறந்துடுறாருன்னு போது அது மேல திருப்பி இன்னொரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகல. ஸோ டே 1 படிக்கிறத டே 3 ரீவிசிட் பண்ணும். டே 3 ரீவிசிட் பண்ணும்போது படிக்கிற மாதிரி இருக்கும், டே 3யும் கொஞ்சம் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 7 படிக்கும் போது ரிவிஷன் தான், திருப்பி படிக்க வேண்டியது இல்லாது. டே 7 ரிவைஸ் பண்றத திருப்பி டே 10, டே 10 பண்ணதை ஒரு வாரம் கழித்து டே 17 திருப்பி அவர் படிச்சார்னா, இது இந்த நம்பர்ஸ் நீங்க எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம், 1, 3, 4 சூஸ் பண்ணலாம், 1, 5, 8 சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 முறை படிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. அவரே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த ஒரு குறை இருக்கு அப்படின்றதே மறந்து, இது குறையே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது கொஞ்சம் உங்க வருத்தம் தெரிஞ்சது, நேச்சுரலா உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும், அது தப்பு இல்லை, இது பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு நல்லா படிச்சிருவேன், ஏன்னா குழந்தை அழ வேண்டியது இல்லை. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை நான் படிக்கிறேன் எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு ஸோ கண்ணீர் விடுறாரு அப்படின்னா, சம்வேர் அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு, இல்லை அது ஒரு ஒரு தோல்வியா காம்ப்ளெக்ஸ், ஒரு தோல்வியா அவர் கருதுறாருன்ற அர்த்தம். அதை ஃபர்ஸ்ட் அதை மாத்தணும் நம்ம. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இது போகிற போக்கில் எல்லாம் சரியாயிடும், நீ இப்படி ட்ரை பண்ணி பாரு, அப்படி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நீங்கள் உற்சாகமாக இருந்தீங்கன்னா அப்போ ஒரு படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்டோடு அணுகுவார். இல்லைன்னா ஐயோ இப்போ எனக்கு படிப்பு வரல அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா நான் படிக்கும்போது எப்படி படிப்பேன், ஒரு ஆற்றல் இருக்காது, ஒரு பேருக்காக வராது அப்படின்றது மைண்ட்ல ரெஜிஸ்டர் மைண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு வராது அப்படின்றதுனால அதுக்கு படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து தட்டி கொடுங்க, குதூகலப்படுத்துங்க, உற்சாகமா படிக்க வைங்க, கதைகள் சொல்லுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஆவடியில பிரெயினோ பிரெயின் பயிற்சி மையம் இருக்கு, கொண்டு போய் சேருங்க, ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவரா அவர் மாறிடுவார். உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து பிரெய்னோ பிரெயினோட நம்பர்ஸ் வந்து டிவியில டிஸ்பிளே ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. 9380076555, 9677071444. இன்னொரு தடவை நம்பர் சொல்றோம், 9380076555, 9677071444. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப போன காலரும் அவங்க பையன் 7th, இந்த மேடமும் 7th சொல்லியிருக்காங்க. 7th அப்படின்ற போது டீனேஜ் குள்ள என்டர் ஆகக்கூடிய ஒரு வயசு, அந்த வயசுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அதுவும் இப்ப இந்த மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாவே அதே மாதிரி ஸ்கூல் கரிக்குலம் அவங்களுக்கு ரொம்பவே ஹெவியா இருக்கு. காலையில 8 மணிக்கு போனாங்கன்னா 3:30 வராங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்தடுத்து பசங்களை எங்கேஜ் பண்ணும்போது, இப்போ உங்களுடைய பிரெய்னோ பிரெயின் அகாடமியில அந்த 2 ஹவர்ஸ் வந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்க சொல்வீங்க என்ஜாய் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை வந்து நீங்க எப்படி மோல்ட் பண்ணுவீங்க நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கால் அட்டன் பண்ணிடலாம். கல்வியும் கேள்வியும் யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பயிற்சி மையங்கள் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல. கோயம்புத்தூர்ல ஒரு 15 பயிற்சி மையங்கள் இருக்கு. நீங்க அந்த திரையில தெரியக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணுங்க, அந்த மொபைல் நம்பர்ஸ் கால் பண்ணி பல்லடம் சென்டரோட அட்ரஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமையே அந்த சென்டருக்கு போய் பார்க்கலாம், அங்கே படிக்கிற குழந்தைகளோட பேசி பார்க்கலாம், அங்கே இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட இந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். டெஃபினட்டாக உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து உங்க ஸ்கூல்ல உங்க பிரெய்னோ பிரெயின் அகாடமியில வரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகள் வந்து ஸ்டேட் போர்ட்லேருந்து வருவாங்க, சிபிஎஸ்இலேருந்து வருவாங்க, மெட்ரிகுலேஷன்லேருந்து வருவாங்க, தமிழ் மீடியத்துலேருந்து கூட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது தமிழ் மீடியத்துலேருந்து வர பசங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு? சார், நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க டீனேஜர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா அவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணாலே பிடிக்காது. கண்டிப்பாக அதுதான் கேட்க வந்தது. ஸோ பிரெய்னோ பிரெயின்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், பிரெயின் ஸ்கில்ஸ் சொன்னேன், அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ் சொன்னேன், மூன்றாவதாக என்எல்பின்னு ஒரு விஷயம் இருக்குது, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக், ஒரு சூட்சுமம் அப்படின்னு சொல்லலாம். என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், அது எல்லா வயதினரும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். பெரிய பெரிய கார்பரேட் ட்ரைனிங்ஸ்லையும் பெரிய பெரிய ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த என்எல்பி அப்படின்ற ஒரு விஷயத்தை, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை குழந்தைங்களுக்கு பிரெய்னோ பிரெயின் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, இந்த 4 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு, இந்த ஃபோர்ட்டு லிட்டில் பாப்ஸில் அது இருக்காது, பிரெய்னோ பிரெயின் வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த என்எல்பி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த என்எல்பி, இந்த டீச்சர்ஸ், பிரெய்னோ பிரெயின் டீச்சர்ஸ் எல்லாமே இந்த என்எல்பி ட்ரைனிங் முடித்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையோடைய எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இந்த குழந்தைகிட்ட எப்படி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்த வைக்கணும், பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு புரிதலோட அப்ரோச் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த என்எல்பி ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி, அதாவது நம்மளுடைய திங்கிங், என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், நியூரோ அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் பிரெயின், நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய பிரெயின் இப்படிலாம் விஷயங்களை சேகரித்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுது, பிரெயினில் என்னெல்லாம் நடக்குதுன்றது திங்கிங். அப்புறம் லிங்குவிஸ்டிக், நம்மளுடைய லாங்குவேஜ், மொழியை எப்படி பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யாராவது வந்து உங்ககிட்ட எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற, திங்க் பண்ணுறோம்னு தெரியும், ஆனால் எப்படி திங்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? லாஜிக்கல் திங்கிங், அனலிட்டிகல், இல்ல பட் நீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. இட் இஸ் அன்கான்ஷியஸ் ஃபங்க்ஷன். கரெக்ட். அதே மாதிரி நம்ம தோன்றத பேசுறோம், ஆனா எப்படி பேசுறோம், பேசும்போது நம்ம பிரைன் என்னென்ன பண்ணுதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் அன்கான்ஷியஸா நடக்கிற விஷயம். கரெக்ட். சோ என்எல்பி கத்துக்கிறதுனால நான் எப்படி திங்க் பண்றேன், நான் எப்படி பேசுறேன் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு ஏற்படும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, லைஃப்ல ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு அவேர்னஸோட லீட் பண்ண முடியும். ஸோ பிரெய்னோ பிரெயின் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் இந்த என்எல்பியை சொல்லி கொடுக்குறோம், டீச்சர்ஸ்க்கும் என்எல்பி புரியும் போது, டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரெய்னோ பிரெயினில் சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறவங்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை சொல்லி கொடுக்குறவர்களாக மட்டுமே இருக்க மாட்டாங்க, அவர்கள் வந்து அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு பர்சனலாக அந்த குழந்தையை வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு அனுபவம் உள்ள ஒரு பிரெய்னோ பிரெயின் டீச்சர் வந்து அங்க ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த வந்து எவ்ரி டீச்சர் ஹாஸ் டு பி எ ரோல் மாடல். ஹூ இஸ் எ டீச்சர் அப்படின்னா ஒரு டெஃபினேஷன் வந்து எ டீச்சர் இஸ் எ ரோல் மாடல். அந்த டீச்சர் வந்து அங்க வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஊக்கப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில அடுத்த காலர் வந்துட்டாங்க. கல்வியும் கேள்வியும், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, சார் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க. லட்சுமி பேசுறேன் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. லட்சுமி பேசுறேன் சார். நானே எங்க இருந்து கால் பண்றீங்க? ரெடிஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சொல்லுங்க மேடம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் நல்லதா படிச்சிருந்தா, இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கான், படிக்கிறதுலாம் ஓடி போயிடான், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கிறான், மேக்ஸ் நல்லா போட்டுறான், மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும் கஷ்டப்படுறான். சரிங்க, வேற ஏதோ அபாகஸ் போறாரு. சரி சரி, இல்ல பிரெய்னோ பிரெயினும் ஒரு அபாகஸ் பயிற்சி தான்மா. அவரு பிரெய்னோ பிரெயின் அபாகஸ் பயிற்சியை படிக்கிறாரா, இல்ல வேற ஏதோ ஒரு அபாகஸ் போறாரா? சரி சார், அபாகஸ் ஒண்ணு இருக்கு. சரி சரி, ஓகே. அதாவது இப்ப நீங்க மோட்டிவேட் பண்ணுமா, அதாவது அபாகஸ் போயிட்டு வெறும் மேக்ஸ் மட்டும் நல்லா போடுறாருன்னா அது அபாக்கஸோட பயன்பாடாக தெரியல. பிரெய்னோ பிரெயின் அபாக்கஸ் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மேக்ஸ் நல்லா போடுவாங்க, மேக்ஸில் 100க்கு 100 வாங்குற அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆவாங்க. ஏன்னா அபாக்கஸ் அப்படின்றது அந்த மணிச்சட்டம் அப்படின்றது எண்களை பயன்படுத்தி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அதனால நல்லா போடுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், நினைவாற்றல்,
கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் அந்த குழந்தை நல்லா படிக்கணும். அதனால் நீங்கள் அந்த குழந்தைகிட்ட ஊக்கப்படுத்துங்க. ஏற்கனவே அபாக்கஸ் வேறு ஒரு அபாக்கஸ் படிச்சுட்டு இருக்காரு, அதனால் என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸ் மட்டும் நல்லா படிக்கிற இல்லை அப்படின்னா நீ வந்து கிளவர், உன்னால் பண்ண முடியுதுல்ல. இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி பண்ணணும், இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நல்ல மார்க் வாங்கி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். எஜுகேட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் பார்க்க வைங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தேடல் உள்ளவங்களாக மாற்றணும் நம்ம குழந்தைங்கள. அது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், ஈவன் அடல்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய மார்க் வாங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, உங்கள் குழந்தைகிட்ட ஒரு குவஸ்ட் இருக்கணும், ஒரு தேடல். இந்த தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் அப்படின்றது என்னென்ன. ஸோ ஐ ஹாவ் டு ஹாவ் அ பர்பஸ் இன் மை லைஃப். லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் எதை நோக்கி போகிறேன், எதற்காக நான் படிக்கிறேன், எதுக்காக நான் அம்மா என்னை படிக்க சொல்கிறாங்க, எதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை குழந்தைகிட்ட இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அம்மா கிட்ட ஒரு பர்பஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் குழந்தைங்களுக்கு அது வரும். அம்மா வந்து சும்மா படி படின்னு அட்வைஸ் பண்ணால் அந்த குழந்தைக்கு பர்பஸ் வராது. அம்மா கிட்ட ஒரு பர்பஸ் இருக்கணும். அம்மா நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கணும், அப்பா நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கணும். அம்மா என்ன மாதிரி டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, அப்பா எந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, அப்பாவோட பர்பஸ் என்ன, அம்மாவோட பர்பஸ் என்ன, இதை நம்ம வாழ்ந்து காட்டும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பர்பஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து அவனை எதுவுமே லிமிட் பண்ண முடியாது. அந்த வானமே இல்லை அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னன்னா, தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் மீ இன் திஸ் லைஃப் பிகாஸ் ஐ ஹாவ் அ பர்பஸ். ஸோ அதனால் அந்த குழந்தைகிட்ட ஒரு பர்பஸ் நம்ம கொடுக்கணும். அவன் படிக்கிறான் சார், ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான் அப்படின்ற போது, ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சைல்டு அந்த மாதிரி குழந்தைகள் அப்படி கிடையவே கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பர்பஸ் இருக்கும், ரொம்ப ஹாப்பியான ஒரு குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைங்கக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய, எதையும் எதை செய்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்ம குழந்தைங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அதை தொலைச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம், அவங்களை சுற்றி இருக்கிற அடல்ட்ஸ் சில நேரத்தில், நம்ம பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பர்பஸை முன்வைக்காமல் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஊக்கம், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா எதை செய்தாலும் அவர் சிறப்பாக செய்வார், மார்க்குக்காக செய்ய மாட்டார். ஸோ அதனால் இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு என்னமோ சார் அவன் படிக்கவே மாட்டேன்றான், ஒரு வாழ்க்கையை வெறுத்த மாதிரி உங்கள் குழந்தைய பற்றி நம்ம பேசக்கூடாது. அப்படி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நம்மளான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ உங்களுடைய தேடலை அந்த குழந்தைகிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்னைக்கு என்னோட நாள் இப்படி இருந்தது, இன்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டேன், இனிமே நான் இப்படி பண்ண போறேன். குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணு, ஸ்பெண்ட் பண்ணும். கரெக்ட். நம்ம தொடர்ந்து பேசலாம். கல்வியும் கேள்வியும் யார் இங்கே நடக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, ஆ லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சார் இருக்காங்க, கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ சார், சொல்லுங்க மேடம். ஹலோ, எங்க பாப்பா பையன் கிளாஸ் ஸ்டூடண்ட் மேம். சொல்லுங்கம்மா, கேக்கல. பாப்பாக்கு 5.5 வயசு ஆகுது மேம். சார், 5.5 வயசுங்களா? 5.5 வயசு. சரிங்க, பத்தாம் படிப்பு தான் சேர்த்திருக்கோம். சரிங்க சரிங்க, பிரைனோ பென் சேர்க்கலாமா? கரெக்டான ஏஜ் தான் தெரியுமா? சேர்க்கலாம் மேடம், கரெக்டான ஏஜ். லிட்டில் பாப்ஸ் ஒரு பயிற்சி இருக்கு, இந்த 4 முதல் 6 வயது குழந்தைங்களுக்கு, எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு பயிற்சி. ஸோ இந்த ஏஜில் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, நியூமரசி தேவை, எண்களை நன்றாக புரிந்து கொண்டு நம்பர்ஸை கால்குலேட் பண்ணுற ஒரு ஸ்கில் தேவை, லிட்ரஸி, ஆல்ஃபபெட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு லாங்குவேஜ்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு ஏஜ். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ 5.5 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸு. அதுக்கப்புறம் மல்டிப்புள் இன்டெலிஜென்சஸ். மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுடைய இப்போது வேர்பல் இன்டெலிஜென்ஸ், விஷுவல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ண ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் தான் பிரெய்னோ பிரெயின். ஸோ அந்த அதனால் கண்டிப்பாக வந்து 5.5 வயசுனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையத்தில் போயிட்டு உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், டெய்லி 15 நிமிஷம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்குற விஷயம் கிடையாது. இட் இஸ் அ ஸ்கில். ஸ்கில்னா டெய்லி 15 நிமிஷம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த குழந்தைகிட்டே நம்ம சொல்கிற சேஞ்சஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஓகே, கண்டிப்பாக பார்க்க முடியும். எல்லா குழந்தைகிட்டையும் மிகப்பெரிய திறமைகள் இருக்கு, எல்லா குழந்தைகிட்டையும் திறமைகள் இருக்கு. ஆமாம், அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு களம் தான் பிரெய்னோ பிரெயின். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி சைல்டு டு ப்ளூம். ஓகே, பட் எவ்ரி சைல்டு இஸ் டேலண்டட். ஓகே,
உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து பிரெய்னோ பிரெயின் பிரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் குறித்து கொஞ்சம் கண்டிப்பாங்க. அதாவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், இல்லை எஜுகேஷன் மேலே ஒரு நாட்டம் இருக்கு அப்படின்னாலும், இல்லை குழந்தைங்களோட ஏதாவது நான் பண்ணணும், இந்த மாதிரி இது மூணு விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக, இல்லை நான்காவதாக ஒரு வளமான இந்தியா உருவாகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், அதுக்கு எல்லாமே பிரெய்னோ பிரெயின் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அளிக்கும் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 லட்சம் குழந்தைகள் பக்கம் பிரெய்னோ பிரெயினில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர் வெரி ப்ரவுட் தட் தேர் பார்ட் ஆஃப் பிரெய்னோ பிரெயின். என்னோட ஏன்னா சில 2007 டென் லெவல்ஸ் முடித்த குழந்தைகள், 2008 டென் லெவல்ஸ் முடித்த குழந்தைகள் இன்றைக்கி காலேஜில் இருக்காங்க. நிறைய பேர் காலேஜை முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்க கூடலாம் இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தேர் வெரி ஹாப்பி. ஸோ அவங்க ஒர்க்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படின்னும் போது பிரெய்னோ பிரெயினில் அவங்களுக்கு கிடச்ச அந்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு அப்புறம் ட்ரைனிங், இந்த 10 லெவல்ஸ் கற்றுக்கிற ட்ரைனிங், டோட்டலாக ஒரு 75,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசி, அவ்வளோதான். ஸோ அவங்க அந்த 75,000 பே பண்ணிவிட்டு சென்னையில், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடங்களில் பிரெய்னோ பிரெயின் பயிற்சி மையங்கள் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரான்ச்சைசி பத்தி தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, வந்துடலாம். கல்வியும் கேள்வியும் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, பேசுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து கல்யாணி பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். நாங்க கேட்காமே நிறைய இதுக்கு பதில் சொன்னீங்க. நாங்க கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலே முன்னாடியே கிடைச்சது, அது முதல்ல சந்தோஷமா இருந்தது சார். தேங்க்யூ. முக்கியமா இந்த குழந்தைங்கள்ட்ட நாங்க வந்து சொல்றது அதுதான், அதுங்க வந்து எழுதலைன்னா அதை ரிப்போர்ட் நாங்க போய் டீச்சர்ஸ்ட முதற்கொண்டு எங்க பிள்ளைங்க போய் சொல்லி கொடுத்துறாங்க. அது வீட்டுல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான்னு, அது அதோட கஷ்டங்களை அவங்க அது அது என்ன எதனாலதான் அது பாதிக்குது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கல. அது அழகாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். சார், இன்னொரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். என் பேச்சு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவர் நல்லா படிக்கிறா எல்லாம் பண்றான், ஆனா வந்து இப்ப 18 அப்படின்னு சொன்னா சரி, 18 18 போடணுங்கிறதெல்லாம் நினைவு இருக்கு, ஆனா எழுதும் போது 81 அப்படின்னு எழுதுறா, சொல்றது 18 சொல்றா, ஆனா எழுதும் போது மட்டும் 81 அப்படின்னு எழுதுறா. எது அதாவது இந்த டபுள் டிஜிட் எது கொடுத்தாலும் இப்ப 93 அப்படின்னா 39 எழுதுறா, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதுக்கும் இந்த பிரெய்னோ பிரெயின்ல எழுதுவா சரியா வந்துருமா சார்? இன்னொரு கேள்வி, 2 கேள்வியும் கேட்டுறேன், அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த 10th குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னீங்கல்ல, சப்போஸ் இது நாங்க மிஸ் பண்ணியாச்சு எங்க குழந்தைங்க, இப்போ 11th நம்ம எக்ஸாம் என்ன எழுத முடியாது, ஆனா கத்துக்கலாம் அப்படின்னா முடியுமா? அதுக்கு இதுல ஏதாவது சான்ஸ் இருக்கா? 2 கேள்விக்கும் எனக்கு தயவு செய்து ஆன்சர் சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம். ஸோ முதல் கேள்வி, நீங்க சொன்னீங்க 18 அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து அந்த 18 எழுதுறதுக்கு பதில் 81 எழுதுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மிரர் இமேஜ் மாதிரி அது. சில குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்கள் அது அமையும். ஸோ அந்த குழந்தை வந்து எழுதும் போது BAT அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் BAT எழுதுறதுக்கு பதில் அந்த பியை வந்து திருப்பி போட்டுருவாங்க. ஸோ பி வந்து அந்த பக்கம் திரும்பி பார்க்கும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தையோடைய முதுகில் வெற்று உடம்புல ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் முதுகில் நீங்கள் 18 அப்படின்னு எழுதிட்டு, இது நீங்கள் சொல்லக்கூடாது, வெறும் 18 எழுதிட்டு அந்த குழந்தைகிட்ட இது என்ன நம்பர் சொல்லுன்னு கேட்கணும். ஸோ அந்த குழந்தை அப்போ என்னன்னா, அந்த குழந்தை வந்து வேற ஒரு ரூபத்தில் இதை உணரும் போது, கைனஸ்தட்டிக் ஃபீல் பண்ணும்போது, ஸோ நீங்கள் எழுதிட்டு இது என்ன நம்பர் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தை 18 சொல்லுதா 81 சொல்லுதான்னு பாருங்க. இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாறிடும், அந்த பழக்கமே மாறிடும். ஏன்னா அந்த குழந்தை கோட் பண்ணிருக்கிற விஷயம்தான் அது வந்து, அந்த 2 கண்களும் ஒன்னா வேலை செய்யும் போது பைனாகுலர் விஷன், 2 காதும் ஒன்னா வேலை செய்யும் போது பைனாரல் ஹியரிங், இதெல்லாமே தான் அந்த கற்றலுக்கான முக்கியமான ஒரு திறன்கள். இது ஒன்றும் தப்பே இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான் இது. ஒன்றும் இது ஏன் மாறுதுன்னா யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வெறும் விஷயம் வெற்று உடம்புல முதுகில் எடுத்தோடனே 2 டிஜிட் நம்பர் எழுதாதீங்க, ஃபஸ்ட்டு 1 டிஜிட் நம்பர் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட் எழுதுங்க. 1 டிஜிட் நம்பர்ஸ் எழுதிட்டு என்ன நம்பர் என்ன நம்பர் கேளுங்க, ஒரு விளையாட்டாக இது பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு சிரிச்சுட்டு சொல்லும், இது 7 இப்போ என்ன நம்பர் வரிசையாக எழுதுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 8 எழுதிட்டு 2 எழுதுங்க, 2 எழுதிட்டு 6 எழுதுங்க, அது மாதிரி ரேண்டமாக எழுதுங்க. அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் எழுதுங்க, ஆல்ஃபபெட்லேயும் அந்த குழந்தை எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். நீங்கள் டி எழுதும் போது அந்த குழந்தை பி சொல்லிச்சுன்னா ஆப்போசிட்டாக பார்க்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை பண்ணிவிட்டு இன்னும் கூட ஒன்று பண்ணலாம், நான் எழுதுறத நீ ஒரு பேப்பர் வச்சுக்கோ, அடுத்த ஸ்டெப்பு நான் எழுதுறத நீ ஒரு பேப்பர் வச்சுக்கோ, அந்த பேப்பரில் நீ எழுதணும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்கள்,
நீங்க 18 எழுதும் போது அந்த குழந்தை இப்ப என்ன நம்பர் நீங்க நம்பர் சொல்லக்கூடாது, எழுதி மட்டும் காட்டணும். அந்த குழந்தை 18 சொல்லட்டும் ஒண்ணு. இன்னொரு முறை நான் எழுதிட்டேன், இப்போ அதையே நீ பேப்பரில் எழுதுன்னு சொல்லுங்க. அது 18 எழுதுதா 81 எழுதுதான்னு பாருங்க. இது ஒரு ஒரு வாரம் 10 நாள் பண்ணுங்க, இந்த பழக்கம் மாறிடும். நம்பர் ஒன். ரெண்டாவது கேள்விக்கான பதில், நாங்கள் படிக்கல, அந்த ஏஜ் தாண்டிடுச்சு. இப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னா, 14 வயது 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் பிரெயினோ பிரெயின். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஏஜுக்கு வந்து ஏன்னா லெஃப்ட், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் ஆயிடுறாங்க. அதனால 4 to 14 தான். பட் இருந்தாலும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு அம்மா உங்களுக்கே ஆசையாக இருக்குது இல்லை அப்படின்னா, நீங்கள் பிரெயினோ பிரெயினில் டீச்சராக பணிபுரியலாம். உங்களுக்கு வந்து நீங்களும் கற்றுக்கலாம், நிறைய குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த பிரெயினோ பிரெயின் இந்த நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்சி வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த 4 இடங்களில் இது நடந்துகிட்ருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக ஒரு உரிமம் எடுத்து லைசன்ஸை வாங்கிட்டு உங்கள் ஊரில் நீங்க இந்த சென்டரை செட்டப் பண்ணலாம். நம்ம இந்த சென்டர் பத்தி பேசலாம். அதுக்குள்ள இன்னொரு நேயர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாம். கல்வியும் கேள்வியும் யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ மேடம், நான் உஷா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, சார் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. சார், ஆக்சுவலா நான் இப்போ என் பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் ஹி வாஸ் வெரி குட் இன் த எஜுகேஷன். பட் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒருவேளை இப்போ 3 மந்த்ஸ் இடையில அவனுக்கு ஸ்கூல் லீவ் வந்தது, அதுக்கப்புறம் அந்த கேப்னால இப்படி ஆயிட்டானா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப எதுவுமே எல்லாமே ஈவன் ரைட்டிங் முறைக்கும் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா அவன் யூஸ்வலா ரொம்ப நல்லா படிப்பான், எல்லா விஷயத்தையுமே வந்து இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுவான், அந்த மாதிரி பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் தான். பட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு, இன்னுமே வந்து அவனால அந்த பழைய இதை பிக்கப் பண்ண முடியல. கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க சார், நிகழ்ச்சியோட இறுதி பகுதி. நீங்க பிரெயினோ பிரெயின்ல சேர்த்து விடுங்கம்மா, நீங்க பிரெயினோ பிரெயினோட கண்டிப்பா சேர்த்து விடுங்க. என்ன காரணம் நமக்கு தெரியாது, ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தாரு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்காரு, இப்ப கொஞ்சம் தடுமாறுறாரு அப்படின்னு சொல்றீங்க. போர்ஷன் ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா பாருங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா ஏதாவது ஆயிருக்கா பாருங்க. எது வந்து அவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்கள் கூர்ந்து அம்மாக்கள் வந்து இல்லை அப்பாக்கள் யாரோ ஒருத்தர் வந்து குழந்தையோட ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியும். சில நேரங்களில் வந்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்தது இத்தனை நாள் அம்மாவோட டைம் நிறைய கிடைச்சது, இப்போ எனக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ரீசன் வேணா இருக்கலாம், நீங்க எந்த பக்கம் வேணா யோசிச்சு பார்க்கலாம். அதனால விளையாடுறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருப்பீங்க, இப்போ திடீர்னு விளையாடுறது குறைச்சிருக்கலாம், வீடு மாத்திருக்கலாம், ஸ்கூல் மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பட் பிரெயினோ பிரெயின்ல சேர்த்து விட்டீங்கன்னா இட் கிரியேட்ஸ் எ ஹெல்த்தி ஆம்பியன்ஸ், அங்க ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும், கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்க பிரான்சைசி பத்தி சொல்லும்போது ஒரு 70,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா ஒரு NLP ட்ரைனிங் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர் ஒன்று செட்டப் பண்ணிக்கலாம். நீங்க ப்ராப்பரா எல்லா கைடன்ஸுமே நீங்க கொடுக்குறீங்க. கண்டிப்பா. ஓகே, நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு இது என்ன, இது டிப்ஸ் என்னன்னு சொல்லுங்க. பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சொன்ன விஷயம் தான், அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். உங்க குழந்தைகளை தேடல் உள்ளவர்களாக உருவாக்குங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய தேடல் என்ன, வாட் இஸ் யுவர் பர்பஸ். அதாவது நம்ம நாட்கள் வந்து டெய்லி அப்படி போகிறத விட நம்ம அது என்ன தேடல் அப்படின்றது நீங்கள் வந்து உருவாக்கணும். ஸோ அந்த தேடலை வாழ்ந்து காமிக்கணும். நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு உற்சாகமாக நல்ல சிந்தனைகளை தேடுபவர்களாக அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் இருக்கும்போது நேச்சுரலாக குழந்தைகளுக்கிட்டையும் அந்த ஒரு தேடல் இருக்கும். அப்போ தில் ஆட்டோமேட்டிக்லி ஷைன் வேர் எவர் தே டூ, தில் என்ஜாய் லைஃப். ஓகே, ஸோ பிரெயினோ பிரெயின் சேர்ந்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்து எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு ஸ்கில் டெவலப் ஆகி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா ஷைன் ஆகும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்கள் பிரெயினோ பிரெயின் வந்து மேன்மேலும் வளர நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரெயினோ பிரெயின் பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்கள் சார்பாக மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வாரம். வணக்கம்.